ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல்க்கு அப்புறம் ஒரு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ஒன்று போடுவாங்க, கரெக்டாக? இப்போ அதுவும் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் எப்படி வந்து கனெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் ஷோரூம் வச்சுருக்கீங்க, ஓகே? அதை ஃபோன் வாங்கினீங்க டீலர்கிட்டேருந்து, 6,000 ரூபீஸ் கொடுத்து வாங்கினீங்க, ஒரு காயின் 1,000 ரூபா வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சம் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் யூ பெய்ட், தென் யூ பெய்ட் சம் டியூட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 8,000 ரூபீஸ் ஆச்சு உங்களுக்கு, அதை நீங்கள் 10,000க்கு செல் பண்ணீங்க, 10 காயின் இருக்குது, ஓகேயா? ஸோ உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 2,000. கிளியராக இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வெர்ட் ப்ளஸ் டியூட்டி மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், சேல்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட். இதிலிருந்து நீங்கள் அந்த ஷோரூமோட ரெண்ட், சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிடுவீங்க, ஃபைனலாக வருது நெட் ப்ராஃபிட், ஓகேயா? சரி, இப்போ நீங்கள் 6,000 ரூபா கொடுத்து வாங்கினீங்க தெரியுமா, யார்கிட்டேருந்து? ஒரு டீலர்கிட்டேருந்து. இப்போ அவருடைய புக்ஸை போய் பார்க்கலாமா நம்ம? இப்போ ஸோ அவர் 2,000 ரூபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு, இது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த ஸ்க்ரீன்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாம். அதுக்கப்புறம் 1,000 ரூபீஸ் இஸ் ஸ்பெண்ட் ஃபார் ஆல் த ஃபேக்ட்ரி ரெண்ட், வேஜஸ் அதெல்லாம். அதனால் 1,000 ரூபீஸ் இஸ் ஸ்பெண்ட் ஃபார் ஃபேக்ட்ரி மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பவர், ஃபியூல். தட் மீன்ஸ் எல்லா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். தட் மீன்ஸ் 2 காயின் வந்து ரா மெட்டீரியல், மிச்சம் ஃபேக்ட்ரி. ஸோ அவர் உங்கள்கிட்ட 6,000 செல் பண்ணார். அவருடைய ப்ராஃபிட் வந்து 2,000. இதுதான் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். ஓகே, தேங்க்யூ.